மக்களவை தேர்தலில் 7ஆம் கட்டமாக 57 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு. 3 மணி நிலவரப்படி 50% வாக்குகள் பதிவு. நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் சந்திப்பு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் ஆலோசனை. அசாம் மணிப்பூர் மாநிலங்களில் கனமழைக்கு பலியானோர் எண்ணிக்கை 53 உயர்வு. தென்மேற்கு பருவமழையும் துவங்கியிருப்பதால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் பகுதிகள். பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டில் அரசு பணிகளுக்கு விண்ணப்பிப்போருக்கு கூடுதல் மதிப்பெண் கொடுப்பது சட்டவிரோதம். ஹரியானா அரசின் உத்தரவையும் ரத்து செய்தது மாநில உயர்நீதிமன்றம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டெல்லியில் இருந்து சான் பிரான்சிஸ்கோ செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் 30 மணி நேரம் தாமதமாக இயக்கம். குழந்தைகள் முதியவர்கள் டெல்லி விமான நிலையத்திலேயே காத்திருந்த சோகம். ஏழு நாட்களுக்கு இடைக்கால ஜாமீன் நீட்டிப்பு கோரிய கெஜ்ரிவால் மனு மீது வரும் 5ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கிறது டெல்லி நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அளித்த அவகாசம் நிறைவடைவதால் நாளை சரணடைகிறார். கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் 45 மணி நேர தியானத்தை நிறைவு செய்தார் பிரதமர் மோடி. படகு மூலம் திருவள்ளுவர் சிலைக்கு சென்று மரியாதை செலுத்தினார். ஜூன் 4 இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. காணொலி மூலமாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக ஆலோசனை. வயது நிரம்பாத சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமம் ரத்து செய்யப்படும் விதிமுறை தமிழகத்தில் அமல்படுத்துவதில் காலதாமதம். போக்குவரத்து துறை சார்பில் முறையாக அரசாணை வெளியிடப்படாததே காரணம் என்று தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் ஏற்படும் மின்தடையை சரி செய்ய 60 சிறப்பு குழுக்கள் நியமனம். தமிழக மின்சாரத்துறை சார்பில் அறிவிப்பு. மாவட்டத்தில் தாய்ப்பால் விற்கப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொள்ள 18 குழுக்கள் அமைப்பு. மாநிலம் முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த முடிவு. நீலகிரி மாவட்டம் உதகையில் பெய்த கனமழையால் பல இடங்களில் நீர் தேங்கியது. மத்திய பேருந்து நிலைய பனிமனை குளம் போல மாறியது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை. திடீரென பகல் நேரத்தில் பெய்த மழையால் குளுமையான சூழல். கள்ளக்குறிச்சியில் ஏரி வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட விநாயகர் கோவில் இடிப்பு. நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடவடிக்கை. கடலூர் நியூ சினிமா தியேட்டரில் நடிகர் சூரியின் கருடன் படம் பார்க்க வந்த நரிக்குறவரின மக்களுக்கு அனுமதி மறுப்பு என்று புகார். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. ஏடிஎஸ்பி வெள்ளதுரை மீது நடவடிக்கை எடுத்தது யார்? அதை மீண்டும் ரத்து செய்தது யார்? காவல்துறையை கை பொம்மையாக தூக்கி போட்டு விளையாடுவதுதான் அரசின் வேலையாக என ஜெயக்குமார் கேள்வி. தருமபுரி அருகே லாரி தீப்பிடித்து எரிந்து சேதம்.
வெல்டிங் வைத்துக் கொண்டிருந்த போது தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. சென்னை மெரினாவில் பார்க்கிங் கட்டண வசூலுக்கான ஒப்பந்த காலம் முடிந்தும் வசூல் வேட்டை. விதிகளை மீறி கார், பைக், வேன்களுக்கு அதிக அளவில் பார்க்கிங் கட்டணம் வசூலித்து அடாவடியில் ஈடுபடும் TOORQ நிறுவனம். ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் சென்னை மெரினாவில் உள்ள TOORQ நிறுவனம் பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பது எப்படி? ஒப்பந்தமே இல்லாமல் அந்த நிறுவனம் கட்டணம் வசூலிப்பதை சென்னை மாநகராட்சி வேடிக்கை பார்ப்பதாக புகார். வேலூர் மாவட்டம் செண்டத்தூர் கிராம கோவில் திருவிழாவில் அன்னதானம் சாப்பிட்ட சிலருக்கு திடீர் வயிற்றுப்போக்கு. குடிநீரில் ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா என்று குழு அமைத்து தீவிர விசாரணை. கோவையில் தொடர்ந்து 3வது நாளாக கண்காணிப்பில் இருக்கும் பெண் யானை உடல்நிலை சீரடைந்து வருவதாக மருத்துவர்கள் தரப்பில் விளக்கம். சிவகாசி அருகே கடன் தொல்லையால் மகன், மகள், பேத்தியை கொலை செய்து தம்பதி தற்கொலை. வட்டிக்கு பணம் கொடுத்த 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராகிறார் கௌதம் கம்பீர். விரைவில் விண்ணப்பிக்க உள்ளதாக தகவல். கம்பீர் தேர்வு செய்யப்பட்டால் சிறந்த பயிற்சியாளராக இருப்பார். BCCI முன்னாள் தலைவர் கங்குலி நம்பிக்கை. ஆன்மீக பயணம் மேற்கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் உத்தரகாண்டின் கேதர்நாத், பத்ரிநாத் கோவில்களில் சுவாமி தரிசனம். தங்கள் குழந்தைகளான உலக், உயிர் இருவரையும் உயர்த்து பிடித்தபடி நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன். இன்ஸ்டாவில் பகிரப்பட்ட போட்டோவிற்கு ரசிகர்கள் லைக்ஸ் மழை. கும்பகோணம் அருகே திருநறையூர் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் குவிந்த பக்தர்கள். சனீஸ்வர பகவானுக்கு நடந்த சிறப்பு அபிஷேக ஆராதனையில் பங்கேற்று வழிபாடு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியை நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். கொட்டும் வெள்ளத்தில் உற்சாக குளியலிட்டு ஆனந்தம்.